வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், பொதுவாக எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்னென்னா வாய்வு பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மூச்சு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் தப்பு பிடிச்சிக்கிச்சு, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. வாய்வு பிடித்தல்னால் உண்மையாக என்ன சரிங்களா? இந்த வாய்வு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய் ஏப்பம் வர வாய்வு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுலன்ஸ்னு சொல்லுவோம், கேஸ் ரிலீஸ் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த வாய்வு எல்லாம் ஒன்று தானா வேறையா, அது வந்து நம்ம பார்ப்போம். ஏற்கனவே வந்து இந்த ஃப்ளாட்டுலன்ஸ், இந்த கேஸ், இந்த பிரச்சனையை பற்றி நாம் வந்து ஒரு காணொலியில் பேசணும். அந்த வாய்வு வேறு, இந்த வாய்வு வேறு. இந்த வாய்வு பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் மீன் பண்ணது ஆக்சுவலி வாய்வே கிடையாது சரிங்களா. இது வந்து ஆக்சுவலி தசை பிடிப்பு சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் முதுகலெல்லாம் எனக்கு வாய்வு பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க, அப்படியே பின்னாடி ஃபுல்லாக எனக்கு அப்படியே வாய்வு பிடிச்சிருச்சு சார், அப்படி ஒரு ஏப்பம் வந்த பிறகு தான் சார் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய வித்தியாச வித்தியாசமாக சொல்லுவாங்க. சார் ஃபுல்லாக முதுகெல்லாம் வாய்வு பிடிச்சிருச்சு, அப்படி சைடில் அப்படி ரெண்டு தட்டு தட்டினா சார் ரெடி ஆகிடுச்சுமாங்க. என்னையா உள்ள என்ன என்ன கேஸ் சிலிண்டராக இருக்குது, கேஸ் அங்கங்கே ஏரியாவில் ரிலீஸ் பண்ணிவிட்டால் சரியாயிருதா அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன். ஸோ உண்மையாக இந்த தசை பிடிப்பு தான் மக்கள் வாய்வு பிடிக்குது அப்படின்னு தவறுதலாக அந்த வார்த்தை அப்படி தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வாய்வுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதிகபட்சம் வயிற்றில் வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி இருந்தால் ஏப்பம் வரும், அப்புறம் உங்களுக்கு நார்மலாக இந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறது அந்த மாதிரி ஃப்ளாட்டுலன்ஸ்னு சொல்லக்கூடிய வாய்வு வந்து அது வேறு, அது சும்மா வயிறு பிடுபிடுன்னு இருக்கும், அப்புறம் அந்த வாய்வு வெளியே வந்தால் அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும், அது வேறு சரிங்களா. இது வந்து வெறும் சாதாரண தசை பிடிப்பு தான் சரிங்களா. ஏற்கனவே நாம் இந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த கால் வலி, கால் தசைப்பிடிப்பு அப்படின்னு ஒன்று பேசியிருந்தோம் இல்லைங்களா, அதுவும் இதுவும் ஆக்சுவலி ஒன்று தாங்க. காமனாக அந்த மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைப்பிடிப்பு வந்து காமனாக நம்ம அதிகமாக நடக்கிறதுனால எந்தெந்த தசைகளில் உங்களுக்கு அதிக நம்ம வேலை கொடுக்குறோமோ அந்தந்த தசைகள்லாம் தசைப்பிடிப்பு வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம நடக்கிறோம் ஏன்னா காமனாக படியேறோம் இறங்குறோம், அப்போ வந்து காமனாக வந்து நம்ம தொடை, அப்புறம் வந்து நம்ம கால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசைப்பிடிப்பு பொதுவாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், உப்பு சத்து எடுக்கணும், நீர் சத்து எடுக்கணும், அப்புறம் வந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணணும், இந்த ஸ்ட்ரெச்சிங்கு உடற்பயிற்சிலாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த வாய்ப்பிடிப்புங்கிறதும் அதே ப்ராப்ளம் தான். ஆனால் என்னென்னா வேறு வாய்ப்பிடிப்புன்னு மக்கள் சொல்கிறது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற தசைகளில், நம்ம காலில் தான் பொதுவாக வரும்னு சொன்னாலும் முதுகலையும் வரலாம் சரிங்களா, கையிலையும் வரலாம், இங்கே உங்களுக்கு பின்னாடி இந்த தோள்பட்டை இங்கெல்லாமும் வரலாம். ஸோ எங்கே வேணாலும் உங்களுக்கு தசைப்பிடிப்பு வரலாம். ஸோ அதே மெக்கானிசம் தான். ஸோ இந்த மசில் கிராம்ஸ் தான் வந்து இதுவும் காரணம். ஸோ எப்படி நம்ம காலில் வந்து நம்ம வேலை செஞ்சால் மசில் கிராம்ஸ் வருதோ, கையிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, ஏதாவது ஒன்று பொருளை தூக்குறோம் எடுக்கிறோம் சரிங்களா, வெயிட்டு தூக்குறோம் சரிங்களா, அப்புறம் நம்ம உட்கார்ற பொசிஷன் சரி இருக்காது. ஸோ அப்படியே இப்படியே நிறைய பேர் இது ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முதுகில் இருக்கிறோடைய தசைகள் வந்து கரெக்டாக வந்து ரிலாக்ஸ் ஆகாது, அது எப்பவுமே வந்து ஒரு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காரணங்கள், ரொம்ப நேரம் டிரைவிங், நிறைய பேர் டூ வீலரில் டிரைவிங் பண்ணுவாங்க, இல்லை டூ வீலர்லேயே ஃபோர் வீலர் டிரைவ் ரொம்ப நேரம் வண்டியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அந்த மாதிரி நிறையா காரணங்கள்னால சரியாக உட்கார்ற பொசிஷன்லாம் இல்லை அப்படின்னா முதுகில், தோள்பட்டையில், இங்கே பின் அந்த கழுத்துக்கிட்ட எங்கே வேணாலும் தசைப்பிடிப்பு வரலாம் சரிங்களா. ஸோ இதுவும் சாதாரண தசைப்பிடிப்பு தான். ஸோ இந்த வாய்ப்பிடிப்புக்கு என்ன பண்ணும், அதே நான் அந்த கால் வலிக்கு சொன்ன அதே காரணங்கள் தான். ஸோ ஒன்று, நம்ம தேவையான நீர்ச்சத்து உப்புச்சத்து எடுக்கணும், அது நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய தண்ணி குடிக்கணும், உப்புச்சத்து நார்மல் சோடியம், நார்மல் உப்பு போட்டு லெமன் ஜூஸ் குடிக்கிறது அதெல்லாம் குடிக்கணும், பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கு நிறைய கீரை, கீரை சூப்பு, இளநீர், அப்புறம் வந்து பழங்கள், வாழைப்பழம் அந்த மாதிரி மெக்னீசியம் சத்துக்கு நிறைய கீரை, அப்புறம் நட்ஸ் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும். இது வந்து அருமையாக இந்த உப்புச்சத்து குறைபாடு ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணும். அப்புறம் நான் சொன்ன மறுபடியும் அதே உடற்பயிற்சிகள். ஸோ உங்களுக்கு எங்கே உங்களுக்கு வந்து வாய்ப்பிடிப்பை சரி இந்த தசைப்பிடிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா முதுகில் வருதோ, அதுக்கேற்ற மாதிரியான உடற்பயிற்சிகள் நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு தோள்பட்டையில் உடற்பயிற்சி வருதுன்னா நீங்கள் வந்து தோலை வந்து நம்ம நேராக நீட்டுற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். முதுகில் தான் மெயினாக வந்து தசைப்பிடிப்பு வருது அப்படின்னா அதுக்கேற்ற உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சிகள் நம்ம வந்து பண்ண முடியும். அது வந்து ஒரு சிம்பிள் யோகா அந்த மாதிரி பண்ண முடியும். முதுகுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சிகள் நம்ம வந்து பண்ண முடியும் சரிங்களா.
ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த அதுக்கேற்ற உயர் உடற்பயிற்சிகள் நம்ம வந்து பண்ணாவே உங்களுக்கு அந்தந்த ஏரியாக்களுக்கான அந்த தசைப்பிடிப்பு சரியாகும். மற்றபடி நாம் சாப்பிட்ற பொருட்களுக்கும் அதில் வந்து முட்டையில் இருக்கிற வாயு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு, அந்த வாயு வேறு, இந்த வாயு வேறு, சரிங்களா? ஸோ அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலி. மறுபடியும் அந்த மாதிரி தசைப்பிடிப்பு அடிக்கடி வரவங்க இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். முதுகுவலிலாம் அடிக்கடி வரவங்க உட்கார பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க, நேராக உட்காருங்க. ரொம்ப நேரம் டிரைவிங் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அப்பப்போ ஒரு ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுற மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ இறங்கி ரிலாக்ஸ் ஆகுங்க. நம்ம அப்படியே இறங்கி அப்படியே முதுகுலாம் நம்மளே ரொம்ப நேரம் வண்டி ஓட்டினோம்னா என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து அப்படியே போயிட்டே இருக்காமல் இறங்கி அப்படியே முதுகுலாம் நம்ம அப்படியே ஒரு வளைஞ்சு கொடுக்கலாம், சரிங்களா? அப்படியே நின்று சும்மா அப்படியே நம்ம வில்லு மாதிரி கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அப்படியே பின்புறம் அப்படியே ஒரு வளைச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு முதுகுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸான மாதிரி இருக்கும். அப்போ நேரம் குமியறது, அப்புறம் நல்லா இப்படி வில்லு மாதிரி முதுகை வந்து வளைக்கிறது, அந்த மாதிரி நின்றுக்கிட்டு பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா அந்த முதுகு தசைகள் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ரெச்சிங்கு உடற்பயிற்சிகள் பண்ணிங்கனாவே இந்த வாய்ப்பிடிப்புன்னு சொல்லக்கூடிய உண்மையான இந்த தசை பிடிப்புகள் வந்து சரியாகும். மற்றபடி உணவுகளை கட்டுப்படுத்தி பெரிதாக பிரயோஜனம் இல்லை, சரிங்களா? ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி.